உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். இந்த ஃபேமிலி கோர்ட் என்ட்ரன்ஸில் மிஸ்டர் ராகேஷ் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அட்வொகேட் எல்லாம் வந்து லோ, மற்றவங்களேருந்து ஹைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து தேவையில்லாமல் கான்ஃபிக் பண்ணுறாரு. ஜுடிஷியரி அப்படிங்கிறது அட்வொகேட் பார் அண்ட் பெஞ்சு தான். பார் இல்லாமல் ஜுடிஷியரி ஹானரபிள் ஜுடிஷியரி இயங்க முடியாது. அண்ட் ஈ டஸ் நாட் நோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் எதுவும் தெரியாமல் அவர் வந்து தேவையில்லாமல் அட்வொகேட்டோட வந்து ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளீசிங் பர்சனாலிட்டி இல்லாத ஒரு ஸ்டாஃபை எதற்காக ஹானரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் ஆஃப் ஃபேமிலி கோர்ட் இந்த இடத்துல வந்து ரிசப்ஷன்ல இருந்து உட்கார வைக்கணும்? இட்ஸ் அ க்வெஸ்சன். ஐ எம் வெரி சாரி டு ஐ மீன் ரெட்ரெஸ் மை கிரீவியன்ஸ் த்ரூ திஸ் வாட்ஸ்அப். அதனால அட்வொகேட்டுக்கு, அதாவது அட்வொகேட்ஸ் ஆர் நத்திங் பட் லா ஆஃபீஸர்ஸ். அது மூலம் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன படிச்சிருக்காரு என்னன்னு தெரியல. நான் ஆக்ஷன் எடுக்கணும் முடிஞ்சா பார்த்துங்க அப்படின்றார். என்ன பூச்சாண்டி காட்டுறியான்றாரு. இது வந்து வந்து சிவில் சர்வன்ட் கான்டாக்ட் ரூலில் வந்து 17B வரையும் கொண்டு போகலாங்கிறது எங்களுக்கு தெரியும். எத்தனை கேஸ் நாங்கள் நடத்திருப்போம் ஹைகோர்ட்டில். அதனால் அட்டென்ஷன் டு ஹானரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் ஆஃப் ஃபேமிலி கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஹானர், யுவர் ஹானர், ப்ளீஸிங் பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து ரிசப்ஷனில் பாஸ் இஷ்யூ பண்ண அப்பாயின்ட் பண்ணுங்க. கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கும். ஓப்ளாஜ்.